வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சபின். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சிக்கன் ரைஸ் சாப்பிட்றதுக்காண்டி ரோட்டு அடிக்க வந்திருந்தோம். இங்கே வரும்போது சரி என்ன எப்படி பண்ணுதாங்கன்னு பார்க்கறதுக்காண்டி வீடியோ எடுத்தோம். வந்து அற்புதமாக பண்ணிக்கிட்டுருக்காங்க. ஒரே நேரத்தில் 6 பேர் 7 பேர் சாப்பிட்றதுக்காண்டி எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நல்லா முட்டையெல்லாம் எடுக்க நல்லா அதுக்கு மட்டும் 6 பேருக்கு வந்து 8 முட்டையை விட்டு உடச்சி நல்லா பதப்படுத்திட்டு இருக்காங்க. அதான் நல்ல அருமையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஹோட்டலில் சிக்கன் ரைஸ் சாப்பிட்றீங்கன்னு அனுபவம் இருந்ததுன்னா மறக்க மறக்காமல் கமெண்ட் அனுப்பி பண்ணுங்க. இந்த மாதிரி சரி பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த முட்டை கோஸ் எடுத்து தேவையான அளவுக்கு போடுறாங்க. நீங்களும் இதே இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ வீட்டிலேருந்து உங்களால் முடிஞ்சால் இதே மாதிரி என்னென்ன பண்ணுறாங்கன்னு இதை பண்ண வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த அதனால தான் வீடியோ எடுத்தோம். இந்த மாதிரி சிக்கன் ரைஸ் நம்ம ஹோட்டல்களில் எல்லாம் சாப்பிட்ருக்கோம். அது மாதிரி வீட்லேயும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து யாரும் பயனுள்ளவங்க அடையலாம் அப்படி எண்ணத்தில் தான் வீடியோ எடுத்தோம். நாங்களும் அப்படியே சாப்பிட வந்தோம். பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இப்போ அதுக்கு இருக்கும்போது வித்தியாசமாக மேலே எங்களை தூக்கி போயிட்டே இருந்தார். என்னடா சரி இப்போ அவங்க வீடியோ எடுப்போம் நல்லா இருக்குன்னு எடுத்துனாங்க. நல்லா பாருங்கள் அந்த முட்டைக்கோசை வந்து பதப்படுத்திக்கிட்டு இருக்காரு. நல்லா கொத்து கொத்து கொத்துனு கொடுத்தாங்க. இது வீட்டில் எப்படி செய்ய முடியும் தெரியல. நம்ம இந்த மாதிரி வடைச்சி சட்டி வச்சு வீட்டில் செய்யலா அப்படின்னு தெரியல. நானும் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு நாளாக எங்கள் அம்மாட்டே அல்டாகும் பேசிட்டு சொல்லி இந்த மாதிரி பண்ண சொல்லணும்னு நினச்சிருக்கோம். அது எப்படின்னு தெரியலை. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ரைஸ் எடுத்துட்டாங்க. ரைஸ் வந்து 6 பேருக்கு தேவையான அளவுக்கு ரைஸ் இவ்வளோ. அது மாதிரி நம்ம வீட்டில் வைக்கணும்னா நம்ம ஃபேமிலியை கொடுத்து நம்ம வீட்டில் அரிசி எல்லாம் அரிசி வந்து நம்ம வீட்டு அரிசி மாதிரி கிடையாது. ஒரு மாதிரி சீன அரிசி மாதிரி இருக்குது. நம்ம அரிசி அந்த அரிசி அதையும் பார்த்துக்கோங்க. நம்ம நார்மல் அரிசி கிடையாது, சீன அரிசி. எவ்வளோ அள்ளி போடுறாங்க பாருங்கள். நல்லா பார்க்கவே நல்லா இருக்குது. தீ இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த ரோட்டு கோடையில் உள்ளவங்களுக்குலாம் நம்ம வந்து சல்யூட் அடிக்கணுங்க. இதுக்கு நான் அப்படி சொல்கிறோம்னா உள்ள உப்பு தேவையான உப்பு அள்ளி போட்டுருக்காங்க. நம்ம தேவையான உப்பு அதுக்கடுத்து என்னது. ஆமாம் தான் இதுக்கு தாங்க இவ்வளோ 6 பேருக்கு 7 பேருக்கு போடுறாங்க. இந்த எந்த அளவுக்கு இந்த பிரட்டி பிரட்டி அடிக்காங்க. அதெல்லாம் திறமை தான். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். உங்களுடைய குழுக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமை இருக்கும். இதே மாதிரி வெளியே கொண்டு வாங்க. சாப்பாடாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் தொழில்நுட்பத்தில் எந்த இதனாலுமே உங்கள் திறமை வெளியே கொண்டாங்க நல்லாயிருக்கும். அடுத்து என்ன பண்ணுறாங்க, மஞ்சள் அள்ளி போட்டுருக்காங்க. தேவையான அளவுக்கு மஞ்சள் அள்ளி போடுறாங்க. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ மூலமாக. யாரும் இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் நான் ட்ரை பண்ணியிருந்தேன் நல்லா இருந்துச்சுன்னு அம்மானு மென்ஷன் பண்ணுங்கள். நாங்களும் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கோம். அடுத்து கொத்தமல்லி சின்ன காய்கறிலாம் அடுத்து தேவையான அளவுக்கு போட்டு சிக்கன் வந்து தேவையான அளவுக்கு சிக்கன் அதை பொறிச்சு அது வெட்டி வெட்டி வச்சுக்கோங்க. பிச்சு 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 அதை எடுத்து உள்ள சிக்கனை போட்டு வேறு போகிறாங்க. அடுத்து நல்ல வகையெல்லாம் இதாங்க. இதை இப்போ நம்ம வீட்டில் இந்த மாதிரி பண்ணும்போது எப்படி வரும்னு தெரியல. அந்த உரப்புள்ள ஜாஸ் மாதிரி ஒன்று போடுறாங்க. சிக்கன் ரைஸ்லேயே மெயின் இதாங்க. இந்த இதான் இதான் அந்த கலர். இந்த சிக்கன் ரைஸ் உள்ள கலர் பிடிக்கிறதுக்குரிய ஒரு பேர் என்னன்னு தெரியல. சிக்கப்பக்கான நிறைய இருக்குது. இந்த அதான் ஒன்று அதுதான் மெயின். இந்த கலர் வந்து கன்சி அந்த சிக்கன் ரைஸ் கலர் வந்து வரதுக்காண்டி. ஆனால் மற்ற தமிழ்நாட்டிலலாம் இந்த மாதிரி கலர் இருக்கும். கேரளா சைடுலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் ரைஸ் இருக்காது. அது வேறு மாதிரி இல்லை. சோறு மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே நம்ம ஊர்லாம் சிக்கன் ரைஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கலர்ஃபுல்லும் சூப்பராக இருக்கும். அதனாலே நம்ம ஊருக்கு வந்தாலே சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிடும் வளர்க்கும். அதனால சாப்பிட்டோம் தெரிஞ்சு வீடியோ எடுப்பாங்க எடுத்தேன். இதில் எனக்கு பிடிச்சது இந்த நாங்கள் இவ்வளோ சோத்து இவ்வளோ வீட்டையும் வச்சுக்கிட்டு நல்ல விலகி நல்லா பிரட்டி பிரட்டி போடுவாங்க. அதுதான் நம்ம பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக திருப்பி பற்றி இப்போ கரெக்டாக. ஆனால் அவ்வளோ தூக்கி போட்டாங்க. கொஞ்சம் கூட சிந்த மட்டுக்கு இருக்குங்களா. அதெல்லாம் இப்போ நம்ம வீட்டில் வச்சு பண்ணும்போது எப்படி பண்ண அப்படின்னு தெரியல. நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் வச்சு இந்த கரண்ட் வச்சு பிரட்டி பிரட்டி விடுவோம். நினைக்கி சோத்தை பிரட்டுற மாதிரி இப்போ கூட்டாஞ்சோறு இந்த பிரியாணி வீட்டில் குக்கரில் விடுவோம். குக்கரில் இல்லை, இப்போ கூட்டாஞ்சோறு வைக்கும்போது நம்ம வீட்டில் வந்து பானைக்குள்ளே சும்மா பிரட்டி வச்சு வைப்போம். ஆனால் இவங்க வந்து நல்ல பெரிய இதுகளை வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக இதுதான் ஈஸியாக இருக்கும். நாங்கள் அது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. பிரட்டி பிரட்டி வச்சு நல்லா அருமையாக போட்டுருக்காங்க. சிக்கன் ரைஸ் ரெடியாகிடுது. உங்களுக்கு பார்க்கவே உங்களுக்கு சாப்பிடுவோம்னு தோணுதுலாம். அதான் நீங்களுக்கும் சாப்பிடுவோம்னு தோணும். வந்து அந்த கலர் வந்து கன்சிஸ்டன்சி வந்துட்டாலே அம்மையாக இருக்குங்க. நம்ம ஒரு சிக்கன் பிரியாணி வாங்க ஓட்டுக்கடை சிக்கன் பிரியாணிலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேறு லெவலு. அதுவே உங்களுக்கும் சாப்பிடமாக இருக்கும். எங்களுக்கு
நல்லா சாப்பிட்டோம். சூப்பர் வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது எங்கன்னா சேதமரம், திருநெல்வேலி தெங்காசி டிஸ்ட்ரிக்ட், அதில் சேதமரம். அங்கே ஒரு ஹோட்டல் கூட ஓரத்தில் ஒரு நாள் வந்து ப்ராப்பராக எடுத்து அவங்ககிட்ட பேசி இன்டர்வியூ எடுத்து மாதிரி எடுத்து கிட்டே எப்படி என்ன பண்ணுறீங்க வைக்கின்னு ஒரு நாள் இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து அடுத்த ப்ராப்பராக அடுத்து நான் ஊருக்கு போகணும். அடுத்து ஒரு நாள் போய் நேரடியாக நீட்டாக எடுத்து வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த நான் இவ்வளோ நேரம் வரைக்கும் இந்த வீடியோ யாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க, நன்றி. அது வாய்ஸு இந்த வயசு நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை அடுத்தபடி பார்ப்போம். நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மாப்பிள்ளை சாப்பிட்லாம், வேறு லெவலாக இருக்குது. ஓகே, பாய்.